ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 25 வயசில் ஒரு சொந்த வீடு வாங்குறது எப்படின்னு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கான ஒரு சில ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லாருமே சொந்த வீடு வாங்குவீங்க. ஸோ 25 வயசில் ஒரு சொந்த வீடு வாங்க முடியுமா? அதுவும் வீட்டில் எந்த ஹெல்ப்பும் இல்லாமல்? கண்டிப்பாக முடியும். அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 25 வயசில் ஒரு சொந்த வீடு வாங்கிறது எப்படி? ஸோ இது சாத்தியம்தான். ஸோ இது வந்து நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணணும்னு நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஒரு பையன் வந்து ஒரு பிகாம் படித்தா 20 வயசில் அவன் கிராஜுவேட் ஆகிறான். அதுவே அந்த பையன் ஒரு இன்ஜினியரிங் படித்தா 21 வயசில் கிராஜுவேட் ஆகிறான். ஸோ ஒரு சிலர் வந்து ஸ்கூல் வந்து சீக்கிரமாகவே ஜாயின் ஆகிறாங்க, அதனால் அந்த மாதிரி பசங்க 20 வயசுலேயே இன்ஜினியரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ 20 வயசில் வந்து கம்ப்ளீட் பண்ண உடனே அவனுக்கு வந்து வேலை கிடைக்குதுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் செலக்ட் ஆனால் கூட சந்தோஷம்தான். அப்படி இல்லாதவங்க தனியாக வந்து ஜாப் தேடிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ எக்ஸாம் எழுதின அடுத்த நாள்லேருந்து வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க. அப்படி வந்து வேலைக்கு போனால் அங்கே வந்து அவங்களுக்கு மாத சம்பளம் கிடைக்கும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு சம்பளம் ஒரு 10,000 ரூபாய் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த 10,000 ரூபாயில் ஒரு 10% ஆச்சும் சேவிங்ஸு பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி வந்து ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது. அந்த 10,000 ரூபாயில் ஒரு 1,000 ரூபாய் வந்து ரொம்ப மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாத அந்த பாதையிலெல்லாம் போக தேவையில்லை. அந்த மாதிரி கஷ்டப்படாமல் சம்பாதிக்கிற காசும் நிலைக்கவும் நிலைக்காது. நம்ம ஹார்ட் ஒர்க்குக்கு என்ன சேலரி கிடைக்குதோ அந்த சேலரியில் ஒரு 10% அட்லீஸ்ட் பேங்க் ரெக்கரிங் டெபாசிட்லேயாவது போடலாம். அதை தவிர்த்தா எல்ஐசி நம்பகம்தான். எல்ஐசி வந்து போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்சூரன்ஸும் இருக்கும், சேவிங்ஸும் இருக்கும். ஸோ உங்களுக்கு லாங் டைமாக போடுறப்ப வந்து அதில் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மணி பேக் பாலிசியெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு ஒரு தடவை இல்லைனா 4 இயர்ஸ்க்கு ஒரு தடவை உங்களுக்கு வந்து ஒரு மணி கிடைக்கும் உங்கள் கைக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ரெக்கரிங் டெபாசிட் இல்லைனா எல்ஐசி கூட நீங்கள் போடலாம். ஸோ உங்களுக்கு 20 வயசு கரெக்டாக, எங்களுக்கு 21 வயசில் வந்து நீங்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கீங்க. அங்கே வர சேலரியில் வந்து இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி சேவிங்ஸ் வந்து ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு வந்து கையில் கண்டிப்பாக ஒரு 2 லேக்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ ரெக்கரிங் டெபாசிட் போட்டாலும் எது போட்டாலும் உங்கள் கையில் ஒரு 2 லேக்ஸ் கிட்ட வரையும் இருக்கும். அது வந்து சேலரி நிறைய இருக்கும். ஒரு சிலருக்கு 30,000லாம் ஸ்டார்டிங்லேயே வாங்குறாங்க. அந்த மாதிரியான அந்த பையனுக்கு சேவிங்ஸ் நிறைய இருக்கும். கையில் வந்து 2 லட்சம்ன்றது 5 லட்சம் கூட அவன் சேவ் பண்ண முடியும். அவனுக்கு சம்பளம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சம்பளம் எவ்வளோ இருந்தாலும் அதுக்கு அதை தாண்டி செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அத்தியாவசியம் இல்லாத செலவுகள். ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வந்து ஒரு 5,000 ரூபாய் 6,000 ரூபாய்க்கெல்லாம் கூட எடுக்கிறாங்க. ஒரு ஷர்ட் வந்து 5,000 ரூபாய்க்கெல்லாம் கூட எடுக்கிறாங்க. அது வந்து அந்த பிராண்டு அந்த பந்தாக்காக பண்ணுறாங்க. ஆனால் அந்த பையனுக்கு ஒரு 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் சம்பளம் தான் இருக்கும். அந்த மாத சம்பளம் வந்து அந்த அந்த ட்ரெஸ்ஸுக்கே பத்தாது. இந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதை பண்ணிவிட்டு சம்பளம் வந்த அடுத்த நாளே செலவாயிடுச்சு அப்படின்னு புலம்புறவங்களும் இருக்காங்க. இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. லைஃப்பில் அச்சீவ் பண்ணணுன்னா ஒரு சிலதை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி வந்து விலை காஸ்ட்லியாக போட்டுக்கிட்டால் தான் ட்ரெஸ்ஸு போட்டோம்னு சொல்லிட்டு அது ஒன்றும் அவசியமே இல்லையே. அதே மெட்டீரியல் வேறு கடையில் இன்னும் கம்மியாக கூட கிடைக்கும். ஸோ ஜீன்ஸ் பேண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க ஜீன்ஸ் பேண்ட்டு விலை கம்மியாக இருக்குது. கிழிஞ்சு போன ஜீன்ஸ் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய்க்கு இருக்குது. இது தான் உலகம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது தான் இருக்கும். அது தான் நம்ம நோக்கி போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி போகாமல் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு தான் அவசியம். அப்படி பிளான் பண்ணிங்கன்னா தான் நம்ம வந்து லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி செலவெல்லாம் அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சேவிங்ஸ் வந்து 10-20% வந்து சேவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வீட்டில் வந்து ஆல்ரெடி அவங்க வீட்டில் பெரியவங்கலாம் வேலைக்கு போகிறாங்க, இல்லைனா அவங்களுக்கு பென்ஷன்ஸ்லாம் வருதுன்னா பிரச்சனையே இல்லை. மோர் தென் 50-60% சேவிங்ஸில் தான் இருக்கும். அப்படி வந்து வீட்டில் வந்து பேக்கப் இல்லை, அந்த சம்பளம் வந்து வீட்டு வாடகை கட்டணும், க்ராசரி பர்ச்சேஸ் பண்ணணும், அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் இருக்கவங்களுக்கு தான் நான் 10-20% சேவிங்ஸ் சொல்கிறேன். அந்த மாதிரி கமிட்மெண்ட் இல்லாதவங்களுக்கு 50-60%
சேவிங்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஸோ அவங்களுக்கு வந்து கவலையே இல்லை. ஒரு 4 இயர்ஸில் அவங்க கையில் 5 to 10 lakhs வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சேவிங்ஸை வந்து நம்ம முதலீடு பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து காசு சேர்த்துட்டிங்கன்னா அந்த காசில் வந்து நீங்கள் லேண்டு வாங்கிக்கணும். ஸோ லேண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது அப்ரூவல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா. ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் ஓனர் பேரில் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிவிட்டு அந்த லேண்டு வந்து நம்ம சேவிங்ஸில் நம்ம வாங்கினா தான் அதில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அந்த லேண்டை வச்சே கூட லோன் எடுத்துக்கலாம், இல்லைனா ஹவுசிங் லோன் போடலாம், இல்லைனா பர்சனல் லோன் கூட போட்டு பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லேண்டு கூட வாங்குறதுக்கு காசு இல்லைனா தான் நம்மளுக்கு கஷ்டம். ஸோ அப்படி இருக்கப்போ வந்து இந்த காசு சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் லேண்டு ஃபஸ்ட்டு வாங்குங்க. அதுக்கு முன்னாடி அந்த பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல லொக்காலிட்டி, உங்களுக்கு வந்து அந்த லொக்காலிட்டி கிட்ட வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதியெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்துக்கிட்டு ஒரு நல்ல ஏரியாவாக சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த லேண்டை வந்து உங்கள் பேரில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் பேருக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பில்டராக பார்த்து அவர்கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நீங்கள் கொடுக்கணும். அப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறப்ப அந்த அப்ரூவல்ஸ் எல்லாம் கூட இருக்குது, அதெல்லாம் கூட நீங்கள் பார்த்து பக்குவமாக வாங்கிக்கணும். அப்படி வாங்கினதுக்கப்புறம் ஸ்கொயர் ஃபீட் பேஸிஸில் பண்ணி தருவாங்க. அது வந்து என்னன்னு சொல்லிவிட்டு நீங்கள் முன்கூட்டியே அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது நல்லது. ஸோ இப்போல்லாம் 1800னு சொல்லி 2000 ருபீஸ்க்கு ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ அது என்னவோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தினி, உங்களுக்கு ஃப்யூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எத்தினி ரூம் தேவைப்படுது, அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் போட்டுக்கோங்க. ஸோ சிங்கிள் பெட்ரூம் போட்டுக்கலாம், டபுள் பெட்ரூம் போட்டுக்கலாம், 3 பெட்ரூம் போட்டுக்கலாம், 7 பெட்ரூம் கூட போட்டுக்கலாம். அது உங்களோட வீட்டில் இருக்க மெம்பர்ஸை பொறுத்து இருக்குது, உங்களோட அந்த ஃபைனான்சியல் பேக்கப்பை பொறுத்தும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிளான் போட்டுக்கிட்டு அந்த பில்டர்கிட்ட அந்த பிளானை வந்து கட்டி கொடுக்க சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா பில்டரே ஆல்ரெடி வந்து ரெடிமேடாக கட்டி வச்சுருக்காங்க, அது வந்து போய் ஒரு விசிட் பண்ணி அதோடய ரேட்டெல்லாம் என்ன இருக்குது, அது வந்து வாங்கினா என்ன ப்ராஃபிட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு அப்படியே கூட நீங்கள் ரெடியாக கூட வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் கதை. ஸோ அப்படி வந்து ஹவுசிங் லோன் போடுறீங்கன்னா இப்போ வந்து பட்ஜெட் வந்து ஒரு 32 lakhs கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு 32 lakhsில் வந்து ஹாஃப் வந்து சேவிங்ஸாக இருக்கணும் உங்ககிட்ட. ஒரு 16 lakhs ஆச்சும் சேவிங்ஸாக இருந்துச்சுன்னா அடுத்த 16 lakhs் வந்து ஹவுசிங் லோன் போகிறது பெட்டர். ஹவுசிங் லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டி ரொம்பவும் கம்மி. அந்த 16 lakhsக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 12 to 14 thousand தான் கட்டுற மாதிரி வரும். இப்போல்லாம் நம்ம சிட்டியில் ஒரு டபுள் பெட்ரூமே 15 thousandக்கு கம்மியாக எங்கேயுமே கிடைக்காது. ஸோ வாடகைலாம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து இந்த 32 lakhsில் ஒரு 3 பெட்ரூமே நம்ம கட்டிக்கலாம். அதுக்கு வந்து மாதம் ஒரு 12 to 14 thousand தான் நீங்கள் ஹவுசிங் லோன் கட்டுற மாதிரி வரும். ஒரு 20 இயர்ஸ் கிட்ட அந்த மாதிரி கட்டுற மாதிரி வரும். ஸோ வெளியில் வந்து நீங்கள் வாடகை கொடுக்குறீங்க, அதனால் உங்களுக்கு வந்து நாளைக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த மாதிரி நம்ம லோன் எடுத்து பண்ணுறப்போ வந்து நாளைக்கு அந்த வீடு நம்மளுக்கு சொந்தமாகுது, அதே மாதிரி நம்ம வாடகை கட்டுற மாதிரி தான் நம்ம கட்ட போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அதை வந்து நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் இறங்குறது நல்லது. ஸோ இப்போ வந்து ஹவுசிங் லோன் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும்னா, இப்போ வந்து 16 lakhs வந்து நீங்கள் ஹவுசிங் லோன் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட சம்பளம் அட்லீஸ்ட் ஒரு 32 thousand ஆச்சும் இருக்கணும். ஸோ உங்களோட சம்பளத்தில் 50% தான் ஹவுசிங் லோன் தருவாங்க. ஸோ அது வந்து 50%லேருந்து 60% கூட கொடுப்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேஃப்டி நீங்கள் 50 30 40 எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா எப்போ வந்து ஜாப் இருக்கும், எப்போ வந்து ஜாப் போயிடும்லாம் தெரியாது. இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதனால் ஃப்யூச்சரிஸ்டிக்காக நீங்கள் எல்லாத்தையுமே திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு வேலையில் வந்து இறங்கணும். ஸோ ஹவுசிங் லோனை பொறுத்தவரையும் இதுதான் கதை. அதில் வந்து ஐடியா என்னென்னா 50% சேவிங்காக இருக்கணும், 50% லோனாக எடுத்துக்கணும். ஒரு 32 lakhsக்கு வீடு எடுக்கிறீங்கன்னா 16 லட்சம் வந்து சேவிங்ஸாக இருக்கணும், 16 லட்சம். ஸோ 16 லட்சம் வந்து உங்களுக்கு ஹவுசிங் லோன் போட்டால் உங்களுக்கு வந்து லாபம். ஸோ அதை தவிர்த்து அதே 16 லட்சம் வந்து பர்சனல் லோன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி அதிகம். அதே மாதிரி வந்து ஹவுசிங் லோன் 20 இயர்ஸ் கூட போடலாம், ஆனால் பர்சனல் லோன் 5 இயர்ஸில் திக்கிற மாதிரி வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வட்டி அதிகம்தான். ஸோ இது வந்து உங்களுக்கு மாதம் மாதம் அந்தளவுக்கு கட்ட முடியாது. ஒரு 16 lakhsக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட மந்த்லி 45 thousand 50 thousand கட்டுற மாதிரி வரும். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம் இருந்தால் தான் அந்த மாதிரி கட்ட முடியும். அப்படி இருக்கப்போ வந்து அது வந்து எல்லாராலையும் முடியாது. அப்போ எல்லாராலையும் முடிஞ்சது என்ன, ஹவுசிங் லோன் போகிறது தான். ஹவுசிங் லோனுக்கு நிறைய பேப்பர் ஒர்க்கு, நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கும். ஒரு வேளை நீங்கள் வந்து அந்த வீட்டுக்கு வந்து அந்த இஎம்ஐ வந்து கட்டாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த ஃப்ளாட்டோ அந்த வீடோ வந்து அவங்க வந்து
ஏலத்துக்கு விட்டுடுவாங்க. அந்த ஏலத்துக்கு விட்டுறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா இருக்க காசு நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை அந்த வீடு வந்து நல்ல ரேட்டுக்கு போச்சுன்னா அவுட்ஸ்டாண்டிங்கை வந்து லெஸ் பண்ணிக்கிட்டு மிச்சம் இருக்க காசு உங்களுக்கே கொடுத்துடுவாங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து அந்த வீடு ஏலத்துக்கு போச்சுன்னா உங்களுக்கு நஷ்டமாகலாம், அப்படியே இல்லைனாலும் அந்த வீட்டு ஏலத்துக்கு போச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டும் இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து திங்க் பண்ணி தான் பண்ணணும், ஓகேவா? அது வந்து பர்சனல் லோனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேப்பர் ஒர்க் ரொம்பவும் கம்மி, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது நான் செக்யூர்ட் லோன்ஸு, உங்கள் வீட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்கள் வந்து பக்குவமாக கட்டிக்கலாம். ஆனால் உங்களோட சேலரி வந்து ஹையாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பர்சனல் லோன்ஸ் வாங்குறது பெட்டர், இன்ட்ரெஸ்ட்டும் அதிகம். பர்சனலோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 15.4%லேருந்து 22-24% வரையும் கூட இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதுவே ஹவுசிங் லோனை பார்த்திங்கன்னா 8.5-8.65 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அந்த பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதிலே இன்ட்ரெஸ்ட் எது கம்மின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இப்படி வந்து நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணால் தான் நீங்கள் வந்து 25 அந்த 25 வயசுக்குள்ளே வந்து ஒரு வீடு வாங்க முடியும். ஸோ அப்படி வாங்கினவங்க நிறைய பேரும் இருக்காங்க, அப்படி சாதித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்பினீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. ஸோ என்னுடைய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சி யூ வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே. பை பை.